தமிழ் வழியில் ஹிந்தி தமிழ் போல்னா சீக்கே பயு யுவராஜ் சாய் காமனாக எல்லாருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா நான் போடுற வீடியோஸில் நான் ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறதுன்றது தான் நான் தமிழில் டைப் பண்ணுறப்போ அது ஆட்டோ கரெக்ஷனில் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடும் ஐ வில் அவாய்ட் பட் ஹிந்தி லெட்டர்ஸை இங்கிலீஷ் எழுதுகிறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறேன்னு சொல்கிறீங்க பட் அப்படி கிடையாது அதை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸை பார்த்துருவோம் ஹிந்தியில் இந்த த இருக்கு இல்லையா அதை டின்னு சொல்லி எழுதுவாங்க த அப்படின்றத டிஹெச்னு ஹெச்ன்னு எழுதுவாங்க தன்றத டிஏனு எழுதுவாங்க த அப்படின்றத டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க நமக்கு தமிழில் ஒரே எழுத்து தான் அந்த ஒரே எழுத்தை தான் நம்ம அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா ஆனால் நார்த் இந்தியா போனதுக்கப்புறம் அவங்களுடைய வே ஆஃப் இன்டர்பிர்டேஷன் மாதிரி இருந்துச்சு ஓகேவா இதை பற்றி அந்த வீடியோவில் நான் சொன்ன வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க டானாக்கு ஹிந்தியில் டிஏ போடுவோம் டேக்கு டிஹெச்ஏ போடுவாங்க இதுதான் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு பேர் இஷித்தான்னு வச்சுக்கோங்களேன் நான் அவங்களோட பேர் ஐஎஸ்ஹெச்ஐ டிஹெச்ஏன்னு சேவ் பண்ணேன் அவங்க என்ன என்ன தெரியுமா சொன்னாங்க டோன்ட் சேவ் லைக் திஸ் சேவ் லைக் ஐஎஸ்ஹெச்ஐ டிஏ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ண சொன்னாங்க என் ஃப்ரெண்டு மதன் இருக்கான் அவன் எம்ஏடிஏஎன் சேவ் பண்ணுன்னு சொல்லி சொன்னான் நாம் தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி எழுதுவோம் எம்ஏ டிஹெச்ஏஎன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சரிங்களா இவ்வளோ தான் ஸோ இன்றைக்கான வீடியோவை பார்த்துருவோம் வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் இன்றை நம்ம பார்க்க போகிறது ராகுல் ஷா அவருடைய கமெண்ட்டை பற்றி தான் ஓகே அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஹூவாக நடந்து இருக்கிறது நடந்து இருக்குது நடந்து இருக்குது ஹோகையாக முடிந்து இருக்கிறது ஓகே முடிஞ்சு இருக்குது நஹி நகிஹூவாக நடக்கலை நடக்கலை தமிழில் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட்டா ரைட்டு அடுத்த வேர்ட்ஸ் பாருங்கள் கருதியே ஹே செஞ்சிட்டோம் இஃப் ஹம் கருதிஹே மீன்ஸ் நாங்கள் செஞ்சிட்டோம் வே கருதி ஹே மீன்ஸ் அவர் செஞ்சிட்டாங்க அவங்க செஞ்சிட்டாங்க கருதோன செய்யுங்களேன் பண்ணுங்களேன் தோ ஷப்தோ ஆயகா

அபி இப்போ நகி ஹோரஹாக நடக்கிறது இல்லை தேனா படே காக்கியா கொடுத்தே ஆகணுமா என்ன தேனா படே காக்கியா கொடுத்தே ஆகணுமா என்ன பாதுமே தேனேசே ஹோகா அப்புறமா கொடுத்தால் நடக்கும் பாதுமேனா அப்புறமா தேனேசே கொடுத்தால் ஹோகா நடக்கும் அதாவது தமிழில் அப்புறமா கொடுத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் பாத்மே தேனேசி ஹோகா அப்புறமா கொடுத்தால் நடக்கும் ஓகே தேனேசேனா கொடுத்தால் அடுத்தது டீக ஹம் பாத்மே ஜாக்கர் தேக் லேத்தே சரிங்க நாங்கள் அப்புறம் போய் பார்த்துக்கிறோம் தேக் லேத்தேனா பார்த்து கொள்கிறோம் ஸ்போக்கன் தமிழ்மே பார்த்துக்கிறோம் ஹம் போல்தே டீக டீக சரிங்க ஹம் நாங்கள் பாத்மே அப்புறமா போய் ஜாக்கர் தேக்லேத்தே ஹே பார்த்துக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஹம் தேக்கரஹேன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஹம் நாங்கள் தேக்கரேக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மேரே சாத்து ஹே இஃப் தட் இஸ் அ பாய் யு ஹேவ் டு சே ஏங் கூட இருக்கான் ஏன் கூட இருக்கான் இஃப் தட் இஸ் அ கேர்ள் யூ ஹேவ் டு சே ஏன் கூட இருக்காள்

தே போட்டு மேலே புள்ளி வச்சிருக்கீங்களே அது எதுக்குன்னா அஃபீஷியலாக ப்ளூரல் ஃபார்மில் பேசுகிறப்போ தேன்னு சொல்லுவாங்க ஓகே அஃபீஷியலாக ப்ளூரல் ப்ளூரல் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு அபி நஹி போலாக வஹ் இப்போ சொல்லலை அவன் அபி இப்போ நஹி போலாக சொல்லலை வஹ்னா அவன் இஃப் தட் இஸ் அ யங் கேர்ள் யூ ஹாவ் டு சே இப்போ சொல்லலை அவள் ஓகே நார்மலி வி டாக் இன் தமிழ் லைக் இப்போ சொல்லல அவன் இப்போ சொல்லல அவ ஓகே இஃப் தட் இஸ் எல்டர் பர்சன் யூ ஹாவ் டு சே இப்போ சொல்லல அவர் ஹிந்தியில் அதுக்கு ஓ ஓகே அபிநகி போலாக ஓ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பாதுமே ஆனே கோ போலாக வா அப்புறமா வர சொன்னான் அவன் பாதுமே அப்புறமா ஆனே கோ வர

he is going now he is going now okay yes next one <speaking in the ajaibhima> अभी finish नहीं हुआ है क्या इपो फिनिश आ finish आ गया अभी इप्पो finish नहीं हुआ है finish आ गल क्या एन क्या क्या कंप्लीट आगे छा कंप्लीट हो गया क्या ना आगे छा அப்படின்னு சொல்லி அர்த்தம் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க கம்ப்ளீட் கருதியாக்கியா கம்ப்ளீட் பண்ணியாச்சா கம்ப்ளீட் செஞ்சிட்டியா கம்ப்ளீட் செஞ்சிட்டிங்களா இவ்வளவுதான்